ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாததுனால வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன அந்த சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து முன்னாடி ஷார்ட்ஸை மட்டும் போஸ்ட் பண்ணேன். எப்படி இருந்தாலும் எப்படி சொன்னாலும் அது ஒரே விஷயம் தான். இந்த வீடியோ எதுக்காகன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோ. ஆமாங்க, அந்த நல்ல விஷயத்துக்காக தான் உங்கள்ட்ட இந்த கார்டை காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. செகண்ட் லைன் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 26th வந்து என்னோட பெரிய டேட்டு. நான் 27th மார்னிங்கே வந்து, அதாவது ஒரு நாள் கூட தள்ளி போடணும்னு வச்சுக்கோங்களேன், 26th 27th மார்னிங்கே நான் செக் பண்ணதுனால லைட் லைனாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து செக் பண்ணும்போது நல்ல டார்க் பிங்க் லைனாக இருக்கும் ரெண்டுமே. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, நம்மளோட பாடியில் என்னென்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அது மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து மறுநாள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு தான் ஆகுது. ஒரு சின்ன குழந்தைய வச்சு நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணுறது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலுமே நாங்கள் சரி ஓகே பிளான் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணோம். லாஸ்ட் மந்த் தான் டிசைட் பண்ணோம். எதனாலன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 டபுள் மைண்டடாக இருந்துச்சு. எதுக்காகனா ஒரு பேபியோடு நிறுத்திடலாமா, இல்லைனா வந்து இன்னொரு பேபிக்கு வந்து ட்ரை பண்ணலாமா, ஏன்னா இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து எப்போ வந்து என்னோடய பீரியட் திரும்ப, அது ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு எப்போ திரும்ப பீரியட் வர ஆரம்பிச்சுதுன்னா, இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான். இப்போ பாப்பாவுக்கு வந்து எப்படியும் ஒரு 19 மாதம் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு ஒரு 15 மாதம் இருக்கும் போது தான் எனக்கு வந்து மறுபடியும் டெலிவரிக்கு அப்புறமா, அந்த 15 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பீரியடே வர ஆரம்பிச்சுது. அதனால் சரி ஓகே முன்னாடியே நம்ம பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருந்தோம். எப்படியுமே இப்போ பாப்பா பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நான் அவள் கூட தான் இருந்தாகணும். அதுவே வந்து கொஞ்சம் பெரிய கேப் தான். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் லைஃப்பில் கொஞ்சமாவது நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு பிளான் பண்ணது. அவரை எப்படி 5 வயசு வரைக்கும் நான் கூட இருந்து பார்த்துக்கணும், அவள் ஸ்கூல் போகிற வரைக்கும். நம்ம வந்து செகண்ட் பேபிக்கு வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னோம்னா சரி ஓகே விட்டுருலாம். ஆனால் நமக்கு வந்து இவளுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு தோணுச்சு. நான் தனியாகவும் வந்து விட முடியாதுல்ல, அதனால் சரி ஓகே 5 வயசு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல. அப்படியும் இல்லாமல் நம்ம வந்து இப்போயே கொஞ்சம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணோம்னா ரெண்டு பேருக்கு ஓரளவு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி, இது வந்தாலும் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூல் போவாங்க அந்த மாதிரின்ட்டு நினச்சோம். அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து பிளான் பண்ணோம். அடுத்த பேபி வந்து பிறக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கு எப்படி ஒரு 2.5 வயசு ஆகிடும், ஓரளவுக்கு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் செட் ஆகிடுவாங்க, ரொம்ப கேப் இருக்காது. அதனால தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோமே. லாஸ்ட் மந்த் தானே நாங்கள் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன்னா, பிஎஸ்சிக்கு போயிட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து ஒரு 1 மந்த் தான் வந்து போட்டிருப்பேன். இன்னும் மறுபடியும் நான் அதை கண்டினியூ பண்ணல. செக்கப் போயிட்டு டாக்டர் இனிமேல் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸ் தான் போடணும். நான் இன்னும் செக்கப் போகல. ஏன்னா வந்து எப்படி நம்ம இப்போ வந்து செக்கப்புக்கு போனாலுமே ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் வர சொல்லுவாங்க ஸ்கேன் பார்க்குறதுக்காக. அப்போ தான் அந்த பேபி எப்படி இருக்குது நம்ம இந்த ரிசல்ட் வச்சு மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸ்கேனில் வந்து பேபியோட ஆர்கன்ஸ்லாம் வந்து சரியாக இருக்கா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஓகேவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓகேன்னு விடலாம். அப்படி சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா மறுபடியும் அந்த டாக்டர் மறுபடியும் தான் வர சொல்லுவாங்க 2-3 வீக்ஸு கழிச்சு தான். அதனால தான் சரி ஓகே அப்படின்னு 2-3 வீக்ஸ் கழிச்சே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இன்னும் செக்கப்புக்கு போகணும். உண்மையே சொல்லலாம், எனக்கு வந்து நிறையா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை தான் உண்மையாகவே. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட ஃபினான்ஷியல் இதெல்லாம் லெவல்லாம் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அந்த இஷ்டத்துக்கு நம்ம பெற்று போட்டுட்டு அதை விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமைச்சு தரணும். அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும்ல. நிறைய பெற்றுக்கிட்டோம்னா அவங்கள வந்து எப்படி நல்லா பார்த்துக்க முடியாது. ஸோ 1-2னா ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் உண்மையாகவே நான் எனக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்பவே ஆசை தான்.
அதனால் வந்து நெக்ஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு பேபியே வந்து சி செக்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் பேபி எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்னென்னா எனக்கு வாமிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே நான் வந்து அந்த வாமிட் டேப்லெட் வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த டைம் இன்னும் வாமிட்டில் வேறு ஸ்டார்ட் ஆகலை, இனிமே தான் வரும், அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது ஒரு பயம். இன்னொன்று வந்து அந்த சி செக்ஷன் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து பெயின் வரவே இல்லை. 48 weeks வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு, ஆனால் எனக்கு பெயின் வரல, அதனால் வந்து சி செக்ஷன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சி செக்ஷன்னா செகண்டும் அதே தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் சரி ஓகே நான் சொல்லிட்டேன் சி செக்ஷனுக்கு. ஆனால் அந்த நாளில் நான் பட்ட கஷ்டம் ஐயோப்பா தாங்க முடியாது. அது இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இப்போலேருந்து ஐயோ அது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குது. அதனாலே நமக்கு எனக்கு வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகணும்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஸோ நான் எப்படியாவது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறேன். பார்ப்போம். நார்மல் டெரி ஃபஸ்ட்டு சி செக்ஷன் இருந்தாலும் செகண்ட் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சி செக்ஷன் தானும் சில பேர் சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. பெயின் வராததுக்கு வந்து எதுனாலன்னு தெரியல, ஆனால் கடைசி வரைக்கும் வந்து எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. வாட்டர் லெவல்லேருந்து எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. பிபியும் எதுவும் கிடையாது, சுகர் எதுவுமே கிடையாது, நார்மலாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு பேபியும், கொடி சுத்துறது எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து கடைசி வரைக்குமே பெயின் வரவே இல்லை. அது எதுனாலும் உண்மையுமே புரியல எனக்குமே. இருந்தோம் சரி ஓகே அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசவே வேண்டாம். பார்ப்போம் இந்த ப்ரெக்னென்சி நல்லா ஹெல்த்தியாக அந்த சி செக்ஷன் தவிர அந்த என்டையர் ப்ரெக்னென்சி வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பிபியுமே நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, நானும் ஹெல்த்தியாக தான் இருந்தேன். இந்த இந்த ப்ரெக்னென்சி வந்து முன்னாடி விட இப்போ இன்னும் நல்லா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனிமேல் நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸும் போடலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். இதே மாதிரி யார் யாருக்கு இது தேவைன்னு இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சீக்கிரமே எல்லாமே நடக்கணும், இது நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.